நல்லா ஷாப் ரெடி ஆயிடுச்சு. வாங்க உள்ள என்ன பண்ணிருக்கோம்னு காமிக்கிறேன். ஸோ இதுதான் எங்கள் ஷாப் இப்போ இனிமேல். ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ல சின்ன ஒரு ரூம்ல வச்சு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த வீடு வாங்கிட்ட பிறகு, இந்த வீடு வாங்கினதுக்கு மெயின் ரீசனே கராஜில் இந்த மாதிரி செட்டப் பண்ணி ப்ராப்பர் ஷாப்பாக செட்டப் பண்ணி நம்ம பிஸ்னஸை நடத்தணும் அப்படின்னு தான் ஒரு எய்ம்னால இந்த வீடை வாங்கியிருக்கோம். மெயின் ரோட்ல வீடு இருக்கணும், இந்த ஷாப்புக்காகவே மெயின் ரோட்லேயே வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து பார்த்து ரொம்ப இது பண்ணி தான் இந்த வீடை வாங்கியிருக்கோம். ஸோ அது அதோட பர்பஸ் வந்து இப்போ ஃபைனலாக கம்ப்ளீட் ஆச்சு. இந்த இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, இந்த கராஸில் செட் பண்ணது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ஆச்சு. கரெக்டாக 1 மந்தில் இது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏன்னா ஜஸ்ட்டு கபர்ட்ஸ் மட்டும் வைக்கிறது கிடையாது, நிறைய விஷயம் இருந்தது. எது ஸ்டார்ட் பண்ணுறது, எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும், எது ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணும் தெரியாமல் ஃபைனலாக வந்து இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த கராஜில் வந்து ஹவுஸ் டூரில் பார்த்துருப்பீங்க, அது ஜஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணுற அந்த ஷட்டர் தான் இருந்துச்சு. இது வந்து கார் பார்க் தானே, 2 கார் இங்கே நிறுத்தலாம். ஓப்பன் பண்ண ஷட்டர் தான் இருந்துச்சு எங்களுக்கு. அது வந்து சரி, இது வந்து கடையாக மாற்ற போகிறதுனால இங்கே எல்லாமே கபட்ஸ் வந்துருப்பாருங்க, அந்த ஷட்டர் இருந்துச்சுன்னா கபடு வராது. அதனால் ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் டோர் போட்டோம். ஒரே டபுள் கராஜ் தான், பட் 2 தனித்தனி டோர் இருந்துச்சு, தனித்தனி ஷட்டர் இருந்துச்சு. ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு சைடு வந்து டோர் வந்து ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ்டு ஃப்ரேம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேரை கூப்பிட்டு காமிச்சா இந்த மாதிரி சிங்கிள் கிளாஸாக வராது இந்த சைடு அப்படின்னு சொன்னாங்க. பட்டு கடைசியில் ஒருத்தர் வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பண்ணி கொடுத்தாங்க, சிங்கிள் கிளாஸ். இதெல்லாம் வந்து ஹெவி டியூட்டி, மீன்ஸ் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி கிளாஸ் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சம்திங் வேணும் இல்லை. இப்போ ஷட்டர் வேணும், நெக்ஸ்ட்டு ஷட்டர் போட்டோம் பின்னாடி. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷட்டர் இருக்கும் இந்த கிளாஸ் டோருக்கு முன்னாடி. ஸோ அந்த ஷட்டர் போட்டோம், அதுவுமே தனித்தனி ஷட்டர். இங்கே பாருங்க, இந்த மாதிரி வந்து ரிமோட் கண்ட்ரோலில் அக்சஸ் பண்ணுற ஷட்டர் இது. ஸோ இதுவுமே அந்த மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே. எந்த ஒரு இதுவும் இருக்காது, பயம் இருக்காது, நைட் யாருனா வந்து கிளாஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காது. ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது, ஒரு 1 மினிட் அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் பண்ணோம். ஏன்னா கீழே சிமெண்ட் தர தான் இருந்துச்சு, அந்த சிமெண்ட் தரையில் அப்படியே வச்சு ஒரு ஷாப் மாதிரி இது பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏன்னா நிறைய பேர் கராஜில் சும்மா அப்படியே வச்சு பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து எனக்கு சந்திருக்கும் ஒரு ப்ராப்பர் ஷாப்பாக இருக்கணும், கஸ்டமர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி ஃபீலிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, 3வதா வந்து ஃப்ளோரிங் போட்டோம். ஃபுல்லாகவே டிம்மர் ஃப்ளோர் போட்டிருக்கோம் இதை சுற்றி. ஏன்னா அதுக்கு மேலே தான் வந்து கபட் செட் பண்ண முடியும். ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கபட் செட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் வந்து இந்த கபட் செட் பண்ணுற ஆளை வந்து, கபட்ஸ் இந்த வாட்ரோப்ஸ் பண்ணுற ஆளை வந்து கண்டுபிடிக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஆள் பண்ணது. இப்போ ஒருத்தங்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணல, நாங்களாவே வந்து ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸில் அந்த மாதிரி சர்ச் பண்ணி பண்ணி யார் பெஸ்ட்டாக இருப்பாங்க, நிறைய பேருக்கு கொட்டேஷன் வாங்கி அந்த மாதிரி ஒன்று தான் பண்ணது. கிளாஸ் டோர் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு ஆள், ஷட்டர் போட்டது ஒரு ஆள், இந்த ஃப்ளோர் போட்டது ஒரு ஆள், இந்த வாட்ரோப்ஸ் பண்ணது ஒரு ஆள், லைட் செட் பண்ணது ஒரு ஆள், ஏசி மாட்டினது ஒரு ஆள். ஸோ இந்த அளவுக்கு வேலை வந்து வேறு வேறு ஆளை பிடிச்சி நம்ம பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம், கேமரா செட் பண்ணியிருக்கோம். இங்கே கேமரா பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு லென்ஸ் தான் இருக்குது, வீடை சுற்றி நிறையா இருக்கும். ஸோ அது வீடு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிட்டோம், கடைக்காகவும் நாங்கள் அது செட் பண்ணிட்டோம் கேமரா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கபர்ட் செட் பண்ணோம். இப்போ எனக்கு வந்து நான் வந்து இப்படி தான் கபர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி எனக்கு வந்து கபர்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூப்பிட்டு கேட்டோம், வாட்ரோப் செட் பண்ணுறவங்கள கூப்பிட்டு கேட்டோம். நிறைய பேர் என்னன்னா, இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்துருப்பீங்க வெறும் செங்கலாக தான் இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே. எனக்கு என்ன ஒரு இதுனா, அந்த செங்கல் ஒன்றுமே ஒரு இடத்துலையும் தெரியக்கூடாது, அந்த அதுதான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு ஷாப்பாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும், பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படி தான் நான் நினச்சேன். அதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூப்பிட்டு காமிச்சோம். வந்து பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா
ஒன்று பிரிக்கெல்லாம் வந்து இது பண்ண முடியாது, நீங்கள் ஜிப்ராக் தான் பண்ணணும் அப்படின்னுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இது சேஞ்சிங் ரூம் செட் பண்ண முடியாது, மீதெல்லாம் பண்ணித்தரேன் சேஞ்சிங் ரூம் செட் பண்ண முடியாதுன்னுவாங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக சொல்லுவாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அது வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் இருந்தது. ஸோ அதனால் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண கொடுத்தோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் எடுத்துக்கிட்டாங்க செய்கிறதுக்கு. ஆனால் வேலையே பார்த்தீங்கன்னா அந்த கபோர்ட் மொத்தமாக செட் பண்ணது ஒரு 5 நாள், ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருந்தால் 5 நாளில் முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 2 நாள் தான் ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, மீதி ஒரு 3-4 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வேலை பார்த்தாங்க. பட் நல்லாவே நாங்கள் நினச்ச மாதிரியே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் ஒன்றுனா. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்டிச்சிங்க்காக மெஷின் வைக்கணும், அந்த ஸ்டிச்சிங் மெஷின் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் ஏரியாவாக போயிடும். அதனாலேயே இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு ஃபுல் கிளாஸ் கொடுத்துட்டு, ஏன்னா நான் இங்கே உட்காந்துருக்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு விசிபிளாக இருக்கணும், நான் தைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் ரோட்டில் போகிறவங்களுக்கு வரவங்களுக்கு தெரியணும். ஸோ அதுவும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஒரு வகையான. ஸோ நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணுறது வந்து அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காது இல்லை. அதனால் இன்னொன்று வந்து இந்த இடத்துல எனக்கு நான் ஸ்டிச்சிங் ரூம் ஸ்டிச்சிங் ஏரியா எங்கே இருக்கோ அந்த இடத்துல எனக்கு ஒரு க்ளோசிங் கபர்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து க்ளோசிங் கபர்டு, இது ஏன்னா இப்போ நான் ஸ்டிச்சிங்காக துணிலாம் வாங்குறேன் இல்லையா, அதெல்லாம் வந்து இதுள்ள வச்சுக்கலாம். ஏன்னா கவர் கவராக இருக்கும், இப்போ அந்த சைடு அந்த மாதிரிலாம் வச்சோன்னா ரொம்ப வெளியில் வந்து எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அதெல்லாம். அதனால் இந்த மாதிரி வந்து 6 ஷெல்ஃப் இருக்குது இதில். ஸோ க்ளோசிங் கபர்டு கேட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே இதை தவிர மற்ற இடத்துலலாம் ஓப்பன் கபர்ட்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இந்த கபர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் சீலிங் வந்து டோட்டலாக 3 மீட்டர், ஓகேயா. ஸோ என்னால் வந்து இவ்வளோ தான் அக்சஸ் பண்ண முடியும், இதுக்கு மேலே அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஷெல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது 2 மீட்டர், அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா அது 1 மீட்டர். ஸோ 2 மீட்டர் வரைக்கும் தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும், டோட்டலாக அது வரைக்கும் எழுப்ப முடியாதுன்றதுனால மேலே வந்து ஏதாவது ஸ்டாக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வந்து மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதனால மேலே எல்லாமே வந்து எல்லா சைடுமே எனக்கு வந்து ஸ்டோரேஜ் கபர்டு வேணும் க்ளோசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதில் ஷெல்ஃபும் இருக்கும் ப்ளஸ் ஹேங்கர்ஸும் இருக்கும். நம்ம ஷெல்ஃப் வேணும்னா ஷெல்ஃப் வச்சுக்கலாம், ஹேங்கர்ஸ் வேணால் ஹேங்கர்ஸ் வச்சுக்கலாம், இது கன்வெர்டபுள் தான். இது வந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி கீழே நான் இன்னும் இருக்குது, இன்னும் செட் பண்ணல, வேணும்னா நம்ம வந்து அந்த ஷெல்ஃபை வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை எடுத்துகிட்டு ஹேங்கர்ஸாக அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் தான், இது அப்படியே எடுத்துக்கலாம் வெளியில். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து வெளியில் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி இந்த கராஜில் ஒரு விண்டோ இருக்குது, ஸோ வெளிச்சத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம் டே டைமில், அதனால அப்படியே விட்டாச்சு. இந்த ஏசி பார்த்தீங்கன்னா 7 டன் ஏசி இது. ஸோ இது வந்து 40 ஸ்கொயர் மீட்டர் இந்த கராஜ் ஃபுல்லாகவே, அதனால் ஒரு 3 to 5 போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது வந்து 7 டன்க்கும் 5 டன்க்கும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால 7 டன்னாகவே போட்டுட்டோம் நாங்கள். இதுவுமே வந்து ஒரு கன்வெர்டபுள் ஷெல்ஃப் தான், ஷெல்ஃப் வேணால் வச்சுக்கலாம், கீழே வச்சுருக்கோம் பாருங்கள் பிளேட் பிளேட்டாக இருக்குது, அது வேணால் எடுத்து வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹேங்கர் வச்சுக்கலாம், அதுக்கு மேலேயும் ஸ்டோரேஜ் வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார்னர் இது, இந்த டோர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பின்னாடி பேக்யார்டு போடுற டோர், ஓகேங்களா. இந்த கராஜ்லேருந்து பேக்யார்டு போய்க்கலாம், அப்படி இல்லைனா இது பூட்டிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல கார்னராக இருக்குது, ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு சேஞ்சிங் ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனால இந்த இடத்துல சேஞ்சிங் ரூம் செட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் நல்லா நிற்கலாம், நல்லா தாராளமாகவே. இந்த இது இந்த அளவுக்கு இருக்குது, நான் கை நீட்டுற அளவுக்கு இருக்குது. இந்த இடத்துல ஒரு 2-3 பேர் தாராளமாகவே நிற்கலாம், அந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்சிங் ரூம் தான். ஏன்னா ஸ்டிச்சிங் நான் பண்ணிகிட்ருக்கேன்ல, அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபிட் ஆன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து வாங்குகிற சல்வார் ஆகட்டும் இதெல்லாம் வந்து போட்டு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபிட்டிங் ரூம் தேவை. ஸோ அதனால் வந்து ஃபிட்டிங் ரூம் ரெடி பண்ணியிருக்கோம். இதனால ஒரு பெரிய மிரர், அண்ட் தென் இங்கே வந்து இது ஒரு ஹேங்கர் இருக்குது,
அப்புறம் உள்ள லைட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ சேஞ்சிங் ரூமுக்கு ஒரு கதவு ப்ளஸ் உள்ள லைட் எல்லாமே இருக்குது ப்ராப்பராக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரூமுக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஓப்பனாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கேமராலாம் இருக்குது, இது ஃபிட்டிங் பார்க்கும்போது அன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு இது கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் எங்கேயோ கபர்டு வேணும்னு சொன்னேன், பட் கபர்டு இங்கே வராது, ஸ்ட்ராங்காக இருக்காது, ப்ளஸ் அது யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே கபர்டு செட் பண்ணல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஐலாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஜுவல்ரிஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இங்கே இது கண்ணாடி, இந்த சைட் கண்ணாடி, அண்ட் தென் இந்த சைட் கண்ணாடி. கிளாஸ் வேணும், ஏன்னா உள்ளே வைக்கிற திங்ஸ் வந்து வெளியில் விசிபிளாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா மூணு ஷெல்ஃபு, இந்த சைடு மூணு, அந்த சைடு மூணு வச்சுருக்காங்க. நல்லா பெரிய ஒரு 2 மீட்டர்ஸில் உள்ள ஒரு ஐலாண்ட் இது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம ஆல்ரெடி நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம். சில்க் சாரி வைக்கிறதுக்குனே எங்கள் கிட்ட தனியாக கபர்டு இருந்தது, அந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு இதுவிலையே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஷெல்ஃபுலாம் இருந்தால் சில்க் சாரி வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது, ப்ளஸ் வந்து எனக்கு க்ளோஸ்டாக வேணும், அண்ட் தென் கிளாஸ் இருக்கணும், விசிபிளாக தெரியணும் உள்ளே வைக்கிறது. ஸோ ஆல்ரெடி இருந்த கபடம் அப்படி தான் இருக்கீங்கிட்ட, அதனால் அதை எடுத்து இங்கே ஃபிட் பண்ண முடியாது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப. அது சின்னதான், ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், ப்ளஸ் அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோலாம் பண்ணிவிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சோன்னா நல்லா இருக்காது, அதனால் இதுக்குன்னு தனியாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தனியாக ரெடி பண்ணி இருக்கோம். ஃபுல்லாக வந்து கிளாஸ் ஷெல்ஃபு இந்த இடத்துல. அதே மாதிரி அதுக்கு மேலே ஸ்டோரேஜ், க்ளோசிங் ஸ்டோரேஜ் மேலேருந்தும் 6, இந்த சைடும் 6, மேலே வந்து க்ளோசிங் ஷெல்ஃப் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து பிளான் பண்ணியாச்சு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வச்சம்போது இது வரைக்கும் தான் கபர்டு வச்சாங்க, பட் எனக்கு வந்து அப் டு இந்த இது வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே போகிற டோர் இது. ஸோ இங்கே பாருங்க, இது வந்து வீட்டுக்குள்ளே போகிற டோரு. ஸோ எனக்கு இது வரைக்கும் எனக்கு கபர்டு வேணும், அப்படி இல்லைன்னா இது மட்டும் தனியாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன நினச்சேன்னா இந்த இடத்துல நீங்கள் தனியாகவே இன்னொரு கபர்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி இல்லைன்னா இவங்க இது வரைக்கும் விட்டுட்டு அப்படியே போயிருப்பாங்க. ஸோ அதனாலேயே சிங்கிள் அந்த க்ளோசிங் டோர் மேலே இருக்குது பாருங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாம் அந்த ஷெல்ஃப் ரிமூவ் பண்ணி கீழே வச்சுருக்காங்க. இது ஹேங்கர்ஸ், ஹேங்கிங்காக இந்த ராடை வந்து இப்போ மாட்டியிருக்கோம். இதுவுமே கன்வெர்ட்டபிள் தான், இங்கே இருக்கிறது எல்லாமே எனக்கு கன்வெர்ட்டபிளாக தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கும் போது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக வந்து எடுத்து அவங்களே பார்த்துப்பாங்க, அவங்களே வந்து பார்த்துட்டு அவங்களே எடுத்துகிட்டு வந்து பில் போடுற மாதிரி இருக்கணும். அதுக்காக வந்து இந்த இடத்துல 2 ஹேங்கர் தான் சொன்னாங்க, பட் எனக்கு 3 ஹேங்கர் வேணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். கீழே வந்து அந்த பிளேட் கொடுத்துருக்காங்க, வேணும்னா ஷெல்ஃப் எடுத்து நம்ம மாட்டிடலாம். ஸோ இது இந்த இடம்லாம் வந்து ஒயிட் கலராக இருக்குல்ல, இது எல்லாமே இப்போ வந்து வுட்டு. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த செங்கல் அந்த பிரிக் அப்படியே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து இது எல்லாமே தெரியக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு பீம் இருக்குது, இங்கேயும் ஒரு பெரிய பீம்மு இந்த இடத்துல. அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிரிக்காக தான் இருக்கும், ஒரே செங்கலாக தான் இருக்கும். அது எல்லாமே மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எல்லாமே இதே மாதிரி பழக வச்சு எல்லாமே மறைச்சி விட்டாங்க. அதே மாதிரி ஏசி வைக்கிற இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பிரிக்காக தான் இருந்துச்சு, இந்த இடமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம், இந்த டோருக்கு மேலே இருக்கிற இடம், நம்ம வந்து சேஞ்சிங் ரூமு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிக்காக தான் இருந்தது. அப்புறம் இந்த இடம் காலியாக இருக்குது, இந்த இடத்துல வந்து மிரர் எங்கன்னா ஒன்று வச்சாகணும். அதனால வந்து நான் என்ன வச்சேன்னா இந்த சைடு கபர்டு இருக்குல்ல அங்கே வந்து ஒரு மிரர் டோர் பெருசாக வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அவ்வளோ பெரிய டோர்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் இந்த இடம் ஸ்பேஸ் காலியாக இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு மிரர், அப்புறம் வந்து இங்கேயுமே காலியாக இருந்துச்சு, இங்கேயுமே ஒரு மிரர் செட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல சேஞ்சிங் ரூமுக்கு பின்னாடி இந்த சைடு. அப்புறம் இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபர்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு லைட்டு
ஒரு கடைக்கு ரொம்ப லைட் ரொம்ப தேவையில்லை. ஸோ இந்த கராஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக ரெண்டே ரெண்டு லைட் இருந்துச்சு, நீட் நீட்டாக டியூப்லைட் மாதிரி ரெண்டே ரெண்டு லைட் இருந்தது. அந்த லைட் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருந்தது, இங்கே சுற்றிலாம் இருந்திருந்தா கூட விட்டுருந்துருக்கலாம். அதுக்கு நிறைய பேரை கூப்பிட்டு கேட்டா இங்கே வந்து இந்த மாதிரி டவுன் லைட் செட்டே பண்ண முடியாது, நம்ம வந்து வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக ஒருத்தர் வந்து பண்ணா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து வேலை பார்த்தார் அவர். அந்த ஓட்டை போட்டுட்டு மறுபடியும் அந்த உடன் பிளாக் பெருசு பெருசாக இருக்கும், அந்த உடன் பிளாக்ல வந்து மறுபடியும் ட்ரில் பண்ணி இந்த லைட்டோட ஒயர் எடுத்துட்டு போய் அங்கே கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஏதோ எங்களுக்காக எல்லாமே வந்து ஏதோ இது பண்ணி பண்ணி முடிஞ்சிருச்சு. இந்த லைட் போட்ட பிறகுதான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து என்னதான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாலும் லைட் இல்லைன்ற ஒரு குறை இருந்துச்சு. இங்கே தொங்குதில்ல, இங்கே இன்னும் லைட் மாட்டணும், இன்னும் ஒரு மூணு இடத்துல லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், அது அங்கே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எங்களோட நான் நினச்ச மாதிரியே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் எம்டி இது தான் காமிச்சிருக்கேன், இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு எங்கென்ன என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்ஸ் எல்லாம் ஸ்டாக்கும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ரீலொகேட் பண்ணிட்ட பிறகு நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இந்த இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு, இந்த கராஜில் இந்த இந்த கடை செட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது கம்மி தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ் டோர் போட்டோம். இந்த கிளாஸ் டோர் போட்டவங்க பார்த்தீங்கன்னா 3000 வாங்கினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஷட்டர், இந்த ஆட்டோமேட்டிக் ஷட்டர் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா 2600 ஆச்சு. சிங்கிள் டோராக இருந்துச்சுன்னா, ரெண்டு கராஜ் இப்போ சிங்கிள் டோராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாகும் போல். இது ரெண்டு டோர் செப்பரேட்டாக இருக்குது, ஸோ அதனால 2600 ஆச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் போட்டது, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே ரொம்ப சீப்பாக அந்த பையன் பண்ணி கொடுத்தான், $1,750. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி 2300. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸு, மதியானம் 2 மணிக்கு வந்து நைட்டு 10 மணிக்கு போனார் அந்த மனுஷன். பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான வேலை அது ஆக்சுவலி. இல்லை சும்மா நார்மலாக வந்து ஓட்டை போட்டு செட் பண்ணி போனோம்னா ஈஸி, பட் இந்த டவுன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார். அதுக்கு வந்து லைட்ஸ் நாங்கள் வாங்கி கொடுத்தோம், அவரோட ஃபீ மட்டும் $750 ஆச்சு. ஸோ டோட்டலாக வாங்கினது, அப்புறம் அவங்க அந்த லைட் செட் பண்ணார்ல அந்த எலக்ட்ரிஷியன் கொடுத்தது வந்து எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா $1,000 வந்துச்சு. ஒயரிங் பண்ணி இந்த பிளக் பாக்ஸ் வச்சது, அதுக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்க சார்ஜ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரானா $400, $500. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டவுன் லைட்காக தான் இந்த ஆள் கண்டுபிடிச்சோம். பார்த்தா கடைசியில் டவுன் லைட்லாம் போட முடியாது, உங்கள் கராஜில் வேணும் பாக்ஸ் மட்டும் மாட்டிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு இந்த பிளக் பாயிண்ட்டை மாட்டி விட்டு போயிட்டார் அவர். ஆ, இந்த கபர்டு, இந்த கபர்டு இந்த இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, இப்போ எல்லாமே வெள்ளை வெள்ளையில்னு, இந்த வெள்ளையிலேன்னு பண்ணது வந்து $12,500 ஆச்சு, $12,500. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு $25,000 நாங்கள் வந்து இந்த கராஜுக்கு மட்டுமே நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம். 12-15 லட்சரூபா வந்து இது வரைக்கும் செலவாயிருக்கு. இப்போ லாஸ்ட் ஆகஸ்ட்ல நான் 8 மந்த்ஸ் ப்ரெக்னெண்டாக இருந்தேன், இப்போ வந்து 8 மந்த்ஸ் வந்து கையில் இருக்கு. ஸோ 1 இயர் ஆயிடுச்சு நாங்கள் வந்து இந்த கடை ரெடி பண்ணி. நான் வந்து இந்தியா போயிட்டு வந்தவொடனே நாங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், மறுபடியும் ரெசியூம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாஃப் வந்து நாங்கள் அது ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிட்ட பிறகு இந்த கடை வந்து இப்படி தான் தெரியும். இந்த டிஸ்பிளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சாரி, நான் சொன்னதில்ல ஸ்வீட் சாரீஸ்க்காகவே ரெடி பண்ணது, ஏன்னா க்ளோஸ் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா ஸ்பாயில் ஆகிடும். இங்கேயுமே சாரீஸ் வந்து லெஹங்காஸ் அதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு ஜுவல்லரிஸ் எல்லாம் எதுவும் வாங்கி வைக்கல, அதுக்கு இன்னும் டைம் ஆகும். இப்போதான் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு வாங்குறல்ல, அங்கே போகிறதுக்கு அந்த கபர்டில் வைப்போம். அந்த கபர்டில் ஃபுல்லானதுனால இங்கேயும் வச்சுருக்கேன் நிறையா வாங்கி. அப்புறம் வந்து இந்த சைடு வந்து சைல்ட் ரூம் இருக்குது, அப்புறம் பாப்பாவோட வாக்கர் இருக்குது. ஏன்னா தந்து ஆஃபீஸ் போன பிறகு நான் ஸ்டிச் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன், அப்போ பாப்பா வந்து இங்கே டிவி பார்த்துட்ருக்கோம் இல்லைனா வந்து இங்கே சுற்றிட்டுருக்கோம். அதனால் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா லெஹங்காஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இப்போதைக்கு லெஹங்கா இருக்குது, அப்புறமா குர்த்திஸ் இப்போ நிறைய வர்றது இருக்குது, குர்த்திஸ் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வர்றது இருக்குது, அப்போ வந்து இன்னும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம்.
நிறைய இடம் காலியாக இருக்கும். ஆக்சுவலி மேலே இருக்கிற அந்த இதுக்குள்ள எல்லாமே காலியாக தான் இருக்கும். எக்ஸஸாக இருந்தால் வைக்கலாம், நம்மகிட்ட 20 இருக்குது அப்படின்னும் போது இப்போதைக்கு வச்சுருக்கோம். இன்னும் நிறைய வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்த ஸ்டாக்கு சாரீஸ் எல்லாமே. இது இப்போ முன்னாடி கூட இருந்தது, மீதி இப்போது புது ஸ்டாக்ஸ் வந்துருக்கு. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜுவல்லரிஸில் வந்து டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கம்மல் வேறு ஏதாவது டிஸ்பிளே பண்ணலான்னு வச்சுருந்தோம். அங்கே விண்டோ இருக்குது அந்த இடத்துல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸும் ப்ளவுஸ் மீட்டும் வச்சுருக்கோம். என்னோட நான் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணல, டெய்லரிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டிச்சிங்கு அப்போ வாங்கின மெஷின் இது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் அந்த மாதிரிலாம் போடலான்னு இருந்தேன். இப்போதைக்கு குர்த்திஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஸோ அங்கே வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெடிமேட் ப்ளவுசஸ் மட்டும் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஸ் யூஷுவல் நான் ஸ்டிச்சிங்க்கு வாங்குற துணியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல தான் வச்சுருப்பேன். அப்புறம் வந்து இந்த இடத்துல நான் காமிச்சிருப்பேன், இது ஃபுல்லாக வந்து ஒரு டிஸ்பிளே இருக்குது, ஃபுல்லாகவே வந்து ஒரே கிளாஸுங்க. ரோடு நல்லா தெரியும், இங்கே உட்காந்து ஸ்டிச் பண்ணால் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கார் வர்றது போகிறது பார்த்துக்கிட்டே ஸ்டிச் பண்ணலாம். அதனால் வந்து இந்த இடத்துல மெஷின் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சந்துரு மாட்டி கொடுத்த எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு டிவி மாட்டி கொடுத்தாரு, டிவி வாங்கி இப்போ அன்னைக்கு நிறைய யூஸ் ஆகுது. ஏன்னா இங்கே வச்சுட்டு இங்கே உட்கார வச்சுட்டு நீயே பார்த்துட்டு இருப்பா அன்பி. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ஆட் பண்ணோம், இது வாங்கி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, ஓவர்லாக் மிஷின். ஆனால் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அனார்கலி, இப்போதைக்கு என்கிட்ட ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணது அனார்கலி ட்ரெஸ்ஸஸில் தான். ஸோ கொஞ்சம் அனார்கலி ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். இப்போது நிறைய ஸ்டாக் வந்துட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து லோ ரேஞ்ச் சாரீஸ், கிஃப்டிங் சாரீஸு, ரொம்ப லோ ரேஞ்சில் அந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த இடத்துல ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து கடையை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அது வரைக்கும் பாய்.